இன்றைக்கி நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிசம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். உன்னதமான ஒரு மாதங்களில் ஆடி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகமான ஒரு மாதம். இந்த சுக்கர பகவான் 4 பாவகம் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, சிம்மத்தில் சஞ்சாரம் செஞ்சிகிட்டு இருக்காரு. பொதுவாக ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கேந்திரஸ்தானம், கேந்திரத்தையும் தாண்டி சிம்மத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருந்தால் அந்த ரிஷபராசி அன்பர்கள் சற்று வலிமையானவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலுமே அதை தாங்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு இருக்கும். ஜென்ரலாகவே இந்த சிம்மத்தில் சுக்கரன் உட்கார்ந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக அவங்க இருப்பாங்க. சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் கோபமும் அவங்களுக்கு வலி வேதனைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிம்மத்தில் சூரியனும் செவ்வாயும் அதிகமாக இருந்தால் அரசியல் யோகம் அப்படிங்கிறது ராஜயோகமாக இருக்கும். அதைவிட சிம்மத்தில் சுக்கரன் அமர்ந்திருந்தால் சற்று யோகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த மாதத்தில் பல நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு 12 கிரகம், 12 ஜென்ரலாகவே விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தவறு இல்லை. ஆனால் நல்ல பாசிட்டிவான ஒரு கிரகம், நம்ம லாப ஸ்தானாதிபதி அங்கே போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதனால் விரய செலவுகள், அதாவது தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுப செலவுகள் கூட நிறைய பேருக்கு இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மனசில் பிரச்சனைகள், விரய செலவுகள். யாருமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நேர்மையாக நமக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. காசுக்காக நம்மக்கிட்ட பழகிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பணம் இருந்தால் உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. பணம் இல்லை சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட வராது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆதாயத்துக்காக செல்ஃபிஷாக தான் உங்ககிட்ட பழகுவாங்களே தவிர பெருசாக உங்களை மதித்து வாழ மாட்டாங்க. அதாவது உங்கள் எதிர்பார்ப்புக்காக மற்றவங்க யாரும் வாழ மாட்டாங்க, அவங்க எதிர்பார்ப்புக்காக தான் உங்களை வச்சுருப்பாங்க. எவ்வளவு நீங்கள் அமைதியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருந்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க உங்ககிட்ட அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. திரும்ப திரும்ப ஏமாறாதீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப நம்பிக்கை வச்சு உங்கள் இரக்க குணத்தினால அடுத்தவங்க மன்னிக்க தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப தப்பு நடக்குது. பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. கடன் வாங்குறீங்களா, வட்டி எவ்வளவு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 நல்லா யோசித்து செயல்பட பாருங்கள். அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. அடுத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் தைரியமாக துணிஞ்சு அடங்காதீங்க. அடுத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் தனிச்சு எங்கே முயற்சி செய்யுங்க. சொல்லப்போனால் அதிகமாக டிஸ்டி ஏற்படக்கூடிய ஒரு ராசிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு ராசி ரிஷபராசி தான். ரிஷபராசிக்காரவங்க ஒரே ஒரு முறை நல்லா தூங்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடும். அந்தளவுக்கு டிஸ்டி பரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி ரிஷபராசி. அளவில்லாத நல்ல சில விஷயங்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது சூரிய பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானம் 3 பாவகமான கடகத்தில் இருக்கார். புதன் உங்களுக்கு முதல் 7 நாட்கள் கடகத்திலையும் அதுக்கப்புறமா சிம்மத்திலையும் பயணம் செய்ய போகின்றார். செவ்வாய் புதன் சுக்கரன் 3 பேருமே சிம்மத்தில் தான் இருக்காங்க இந்த மாதத்தில். கேது பகவான் உங்கள் 6 பாவகமான ருணரோக சத்துரு ஸ்தானம் நோய் எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்காரு. சனி பகவான் வக்ரகதி அடைந்து உங்கள் 10 பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. 12 பாவகமான விரய மூச்ச ஸ்தானத்தில் குரு பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க. முதல்ல சூரிய பகவான். சூரிய பகவான் உங்களுக்கு மன நிம்மதியை அதிகமாக ஏற்படுத்துவார், தைரியத்தை உண்டாக்குவார், எதையுமே வெற்றியை கொடுப்பார். 3 சூரியன் இருப்பது அவ்வளவு நல்லதொரு விஷயம். சூரியனால தான் வாழ்க்கையே மேலதிக
அதிகாரியோட பிரச்சனை, அதே மாதிரி ஃபயர் பொசிஷன் போக விடாமல் தடைகள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதற்கு எல்லாத்துக்குமே சூரிய பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சூரிய பகவான் நல்லா இருந்தாலே உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னா அரசாங்க காரியங்கள் கூட ரொம்ப எளிதாக சாதகமாக அமையும். முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருக்கார். இதனால் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக இருக்கும், நிறைய பணவரவு இருக்கும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சேமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேமிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி பணம் வருது, கடன் வாங்காமல் இருக்கணும், ஆனால் வர பணத்தை நான் ஜாலியாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பம். முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வைக்க முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா ஆடி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பணம் சேமித்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த கிரகம் கேது பகவான். குரு பகவானுடைய பார்வை கேதுக்கு கிடைக்கும் காரணத்தினால கேதுவினால் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி மறைமுக எதிரிகளோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர சனியினால் அலுவலகத்தில் எந்த விஷயம் பேசுகிறதாக இருந்தாலுமே யோசித்து பேசுங்க. நாம் ஒரு விஷயத்தை பேசுகிறோம், ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இல்லை சினிமா துறையில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கால் எடுத்து வைக்க போகிறீங்க, இல்லை பூமி பூஜை போட போகிறீங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் துறை சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசும்போதும் துறை சார்ந்த விஷயங்கள் பற்றி நடவடிக்கை எடுக்கும்போதும் சற்று கவனம் தேவை. நாம் செஞ்ச விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஒரு டேட்டு கூட நம்ம கரெக்டாக குறிச்சிருக்கோமா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைஞ்சி பத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே கேர்ஃபுல்லாக செய்யணும். ஒரு பணம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட அதை செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் தான் எடுத்து வச்சிங்க, இவ்வளோ நான் தான் இவ்வளோ நாள் பணத்தை பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு கூட நினைக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை கவனமாக செயல்பட்டுட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்து 12 விரைய மோட்ச ஸ்தானத்தில் குரு. குரு விரைய ஸ்தானத்தில் இருக்கும்போது விரைய செலவுகளை கொஞ்சம் ஜாஸ்தி உண்டாக்குவார், விரயத்தை அதிகப்படுத்துவார், தொழிலில் கவனம் தேவை. இந்த மாதிரியான காலகட்டங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை சின்சியராக இருக்கணும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து கொஞ்சம் நாளாக பார்க்குறீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரமோ கடையில் இருப்பேன், மற்ற நேரம் வந்துட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், வேறு எங்கேயாவது வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விடாதீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முனின்று செய்வது அப்படிங்கிறது நல்லது. கடையை வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதம். ஆனால் உங்களுக்கு கவனம் இருந்தால் மட்டும்தான் அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக பெற முடியும். குரு பகவானுடைய பார்வையும் இப்போது ஆரம்பிச்சிருச்சு. 5, 7, 9 பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு. சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, நோய் எதிரிகள் ஸ்தானம் 6 பாவகத்தை பார்க்குறாரு, உங்கள் பிரச்சனைக்குரிய ஸ்தானமான 8 பாவகம் அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது ஆயுள் சார்ந்த உபாதைகள், உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குறையிறத கண்கூடாக காண்பீங்க. தாயாரோட நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும். எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு அந்த எதிரிகளுடைய பலத்தை குரு பகவான் குறைச்சிடுவார். அதே மாதிரி திருமணம் உங்களுக்கு நடக்காமல் இருக்குது அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கான ஆரம்ப காலகட்ட பணிகளில் தோய்வு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். திருமணம் நடக்காதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை மறைச்சி ஒரு தன்னம்பிக்கையை நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து நல்லா பாருங்கள். சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு யோகமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக குரு அருள் இருந்தால் நீங்கள் இந்த மாதத்தில் எதையுமே சாதிக்கலாம், வெற்றி பெறலாம்.